ஹலோ ஆல், வெல்கம் டு லிட்டில்ஸ் குட் சாட்ஸ் நைன். இன்றைக்கி வந்துட்டு ஸ்டீம்ட் எக் சுக்கா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 5 எக் எடுத்துக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள், பெப்பர், கரம் மசாலா, 1 ஸ்பூன் கிராம் ஃப்ளோர், கடலை மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏனத்தில் வந்துட்டு நல்ல எண்ணெய் தடவி இட்லி வேவிக்கிற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு அதை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். டென் மினிட்ஸ்லேயே வந்துட்டு எக் நல்லா ஸ்டீம் ஆகிடும். ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன மசாலா ஆட் பண்ணோம், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, சீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஸ்டீம் டேக்கை வந்துட்டு அது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டீம் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க எக்கு இந்த மசாலா கூட நல்லா ஆட் பண்ணி சாட்டே பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கார்னிஷ்காக கொத்தமல்லி போட்டு நல்லா இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான எக் சுக்கா ரெடி. இந்த டேஸ்ட் வந்துட்டு மட்டன் ஈரல் மாதிரி வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பை பாய்.